அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையுள்ள இந்திய வரலாறும் பண்பாடும் வரலாறு பாடத்திலிருந்து இன்றைக்கி நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் வினா, விவசாயம் மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் எதுனா புதிய கற்காலம். விவசாயம் மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்து தொடங்கிய காலம் எதுனா புதிய கற்காலத்தில் தான் விவசாயம் மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துனாங்க. அடுத்தது 2வது வினா, தமிழகத்தில் புதிய கற்கால பொருட்கள் எங்கு கிடைத்துள்ளதுன்னா பையம்பள்ளி. தமிழகத்தில் புதிய கற்கால பொருட்கள் எங்கு கிடைத்துள்ளதுன்னா பையம்பள்ளி. இந்த பையம்பள்ளி எங்கே உள்ளதுன்னா வேலூர் மாவட்டத்தில் உள்ளது. அடுத்தது 3வது வினா, தி சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா சார்லஸ் ஆலன். தி சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா சார்லஸ் ஆலன். 4வது வினா, மொகஞ்சதாரோவில் கிடைத்த நடனமாது சிலை வெண்கலத்தால் செய்யப்பட்டது. மொகஞ்சதாரோவில் கிடைத்த நடனமாது சிலை எதனால் செய்யப்பட்டதுன்னா வெண்கலத்தால் செய்யப்பட்டது. 5வது வினா, இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1861 நிறுவப்பட்டது. யாரால் நிறுவப்பட்டதுன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்போர் நிறுவப்பட்டது. இந்திய தொழில்துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1861 யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். 6வது வினா, சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எதுனா புகழூர் கல்வெட்டு. சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு. 7வது வினா, காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வினிஸ் நகர பயணி யாருன்னா மார்க்கோ போலோ. காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வினிஸ் நகர பயணி யாருன்னா மார்க்கோ போலோ. 8வது வினா, மாமல்லபுரத்தில் உள்ள நினைவுச் சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டதுன்னா 1984. மாமல்லபுரத்தில் உள்ள நினைவுச் சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டதுன்னா 1984. 9வது வினா, தாராசுரத்தில் உள்ள ஐராதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டதுன்னா 2ஆம் ராஜராஜன். தாராசுரத்தில் உள்ள ஐராதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டதுன்னா 2ஆம் ராஜராஜன். அடுத்து 10வது வினா, மௌரிய வம்சத்தின் கடைசி அரசன் யாருன்னா பிருகத்ரா. மௌரிய வம்சத்தின் கடைசி அரசன் யாருனா பிருகத்ரா. இந்த பிருகத்ரா கொன்னது யாருன்னா புஷ்யமித்ர சுங்கன். 11வது வினா, பிருத்திவிராஜ ராசோ என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா சந்த் பார்தை. பிருத்திவிராஜ ராசோ என்ற நூலை எழுதியவர் யாருன்னா சந்த் பார்தை. 12வது வினா, சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சிம்முகா. சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சிம்முகா. 13வது வினா, சந்திரகுப்தர் பற்றியும் அவர் மகத பேரரசின் அரியணையில் ஏறியது பற்றியும் கூறும் விசாகதத்தரின் நாடக நூல் எதுனா முத்ராராட்சசம். சந்திரகுப்தர் பற்றியும் அவர் மகத பேரரசின் அரியணையில் ஏறியது பற்றியும் கூறும் விசாகதத்தரோட நாடக நூல் எதுனா முத்ராராட்சசம். 14வது வினா, பிரியாகை மெய்கீர்த்தியை ஏற்றுவர் யாருன்னா ஹரிசேனர். பிரியாகை மெய்கீர்த்தி ஏற்றுவர் யாருன்னா ஹரிசேனர். இந்த பிரியாகை மெய்கீர்த்தி யாருடைய காலத்தை சேர்ந்ததுன்னா சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தது. அடுத்தது 15வது வினா, கபத சரகா என்பது மேய்ச்சல் நிலங்களாகும். கபத சரகா என்பது மேய்ச்சல் நிலங்களாகும். 16வது வினா, ஹர்ஷ சரிதம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பானர். ஹர்ஷ சரிதம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பானர். 17வது வினா, குப்தர்களின் காலம் இந்தியாவின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது. குப்தர்களின் காலம் இந்தியாவின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது. 18வது வினா, குப்தின் தனது தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். அதாவது டெல்லி சுல்தானோட முதல் அடிமை வம்சத்தின் குப்தின் இருவார், அவர் தனது தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். அடுத்து 19வது வினா, முகமது பின் துக்ளக் எந்த நாணயங்களை வெளியிட்டார்னா செப்பு நாணயங்களை வெளியிட்டார். முகமது பின் துக்ளக் செப்பு நாணயங்களை வெளியிட்டார். அடுத்தது 20வது வினா, தைமூரால் டெல்லி எந்த ஆண்டு கொள்ளையடிக்கப்பட்டதுன்னா 1398. தைமூரால் டெல்லி எந்த ஆண்டு கொள்ளையடிக்கப்பட்டதுன்னா 1398. 21வது வினா, பண்டகன் என்ற சொல்லுக்கு படை அடிமைகள் என்பது பொருளாகும். பண்டகன் என்ற சொல்லுக்கு படை அடிமைகள் என்பது பொருளாகும். அடுத்த 22வது வினா, டெல்லி சுல்தானை பற்றி தகவல்களை கூறும் நூல் எதுனா தாஜ் உல் மா அசீர். டெல்லி சுல்தானை பற்றி கூறும் நூல் எதுனா தாஜ் உல் மா அசீர். 23வது வினா, கீதா கோவிந்தம் என்ற நூலை எழுதியவர் யாருனா ஜெயதேவர். கீதா கோவிந்தம் என்ற நூலை எழுதியவர் யாருனா ஜெயதேவர். 24வது வினா, தக்கான சுல்தான்கள் யாரால் கைப்பற்றப்பட்டன அவுரங்கசீப். தக்கான சுல்தான்கள் யாரால் கைப்பற்றப்பட்டன அவுரங்கசீப். அடுத்து 25வது வினா, முகலாய அரசில் மிக பெரிய தொழிற்கூடங்கள் கற்கானா என அழைக்கப்பட்டது. முகலாய அரசில் மிக பெரிய தொழிற்கூடங்கள் கற்கானா என்று அழைக்கப்பட்டன.
26வது நாள் அலாவுதீன் பாமன் ஷா கிபி 1347 உருவாக்கிய சுல்தான் எதுனா பாமனி சுல்தானியம். இங்கே பாமன் சுல்தான் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா அலாவுதீன் பாமன் ஷா. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா கிபி 1347. 27வது நாள் கிருஷ்ணதேவராயரின் சமகாலத்தவர் யாருன்னா பாபர். கிருஷ்ணதேவராயரின் சமகாலத்தவர் யாருன்னா பாபர். 28வது நாள் டெல்லி சுல்தான்களின் முதன் முதலில் தென்னிந்திய படையெடுப்புகளை மேற்கொண்டவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. டெல்லி சுல்தான்களின் முதன் முதலில் தென்னிந்திய படையெடுப்புகளை மேற்கொண்டவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. 29வது நாள் அசகுரோத தூண்களில் உள்ள பிராமி எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜேம்ஸ் பிரின்சிப். அசகுரோட கல்வெட்டுகளில் அதாவது தூண்களில் உள்ள பிராமி எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜேம்ஸ் பிரின்சிப். அடுத்து கடைசி வினா, அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வந்தபோது மகதத்தின் அரசராக இருந்தவர் யாருன்னா தனநந்தர். அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வந்தபோது மகதத்தில் அரசராக இருந்தவர் யாருன்னா தனநந்தர். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 6வது முதல் உள்ள 10வது உள்ள வரலாறு பாடத்திலிருந்து இன்றைக்கி நம்ம வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.